நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு ஆட்சி, சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் கொடுத்தார், பெரிய நல்ல ஆட்சி கொடுத்தார். நம்ம தவறு செய்த ஒரு ரெண்டு இடத்துல 19ல பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபி கூட சேர்ந்தது நம்மளுடைய தோல்வி, வேற எதுவுமே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த தொகுதி சொல்ல தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வேலையே இல்லை, வேலையே கிடையாது. 2019 நம்ம சேர்த்துக்கணும், அது வந்து வேஸ்ட் லக்கேஜ் மாதிரி நம்ம எடுத்து போனோம். நம்ம போட்டிக்கு இன்னைக்கு 2014 பார்த்தீங்கன்னாக்கா பட்டி தொட்டி எல்லாம் மோடி அவர்களை பேசியது எங்க கேப்டன் தான், வேற யாருமே கிடையாது. 10 வருஷமா நாங்கள் கூட நாங்கள் கூட்டணி இருந்தோம். எங்களுக்கு என்ன, எங்க கட்சிக்கு ஒரு சேர்மன் தரேன்னு சொன்னாங்க, 2 டைரக்டர் தரேன்னாங்க, எங்க கட்சி நிர்வாகிகள் அது பண்றோம் இது பண்றோம் பொய் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்து 10 வருஷம் எங்களுக்கு எதுவுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல பிஜேபியில. நம்முடைய தோல்வி காரணம் அது ஒண்ணு. இன்னொரு தோல்வி காரணம் வந்து திமுக பொய் பிரச்சாரம். இங்க பெண்கள் அதிகமா இருக்காங்க, பெண்களுக்கு என்ன பிடிக்கும், நகை பிடிக்கும், பிடிக்குமா பிடிக்காதா? உடனே ஸ்டாலின் என்ன சொன்னாரு, எங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் நகை கடன் தள்ளுபடி செய்யணும், பண்ணாரா? எதுவும் பண்ண மாட்டார், அவரு சும்மா சொல்லுவார். ஆனா நம்ம மக்கள் பெண்களுக்கு என்ன ஆசை, நகை திருப்பி வந்துருமே அல்ப ஆசையில நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே அவங்க ஓட்டு போட்டோம், அதனால வந்து அதுக்கு தோத்தது காரணம். அதே போல 2021 சிறிய தவறு, தேமுதிக அதிமுக சிறிய தவறுகள் கூட்டணியில் நடந்ததுனாலதான். இல்லைன்னா என்னுடைய சகோதரர் கண்டிப்பாக டி நகருடைய சட்டமன்ற கட்சி வெற்றி பெற்றிருப்பார். மீண்டும் 3வது முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்திருப்பார். ஒரு சிறிய தவறு நடந்து போச்சது, அந்த தவறுகள்லாம் சரி செய்துட்டோம். இனி வரும் காலங்களில் இந்த 2024 40 பாராளுமன்ற தொகுதி நம்முடைய வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் யாரு கை காட்டுறாரோ அவர் தான் பாரத பிரதமராக கண்டிப்பாக வருவார். இது மட்டும் இல்ல, நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி மன்றத்தில் நம்ம கூட்டணி அமோக வெற்றி பெறும். எனக்கு ஒரு சிறிய ஆசை, தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் இத்திரியோ பெறீங்க, கண்டிப்பாக இந்த முறை அனைவரும் நீங்க உள்ளாட்சியில் கண்டிப்பாக போவீங்க. நம்ம அமைச்சர் கூட்டணி வெற்றி கூட்டணி. அதே போல 2026 மீண்டும் நம்முடைய தேமுதிக அதிமுக கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வருவார். இதெல்லாம் நடக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இன்னும் இருக்கிறது 20 நாள், 17 நாள் அப்படி எப்படி போயிடும். ஏன்னா நம்ம வந்து 19ஆம் தேதி ஓட்டுனாக்க 17ஆம் தேதி 5 மணிக்குள்ள பிரச்சாரம் முடிச்சிடணும். இன்னும் இருக்கின்ற இந்த 20 நாள்ல இந்த சிறிய வேண்டுகோள், பெண்கள் மகளிர்கள் அதிகமா வந்திருக்கீங்க, அம்மாவுடைய உண்மை விசுவாசிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதே மாதிரி இளைஞர்கள் தேமுதிக கேப்டனுடைய படை இங்க வந்திருக்கிறது, அதே மாதிரி எஸ்டிபியுடைய நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணாக்கா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக நம்முடைய சகோதரர் பார்த்தசாரதி வெற்றி பெறுவார். இந்த பார்த்தசாரதியில கோட்டீஸ்வரர் கிடையவே கிடையாது, கேப்டனுடைய சாரதி. ஒரு